ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் சங்கீதாஸ் லைஃப் ஸ்டைல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம பேச போகிற டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா மினிமலிசம் பற்றி தான். நிறைய பேர் இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோஸில் நான் மினிமலிசம் அப்படின்னு கேட்கும்போது எல்லாரும் கமெண்ட்ஸில் வந்து மினிமலிசம்னா என்ன மேடம், எங்களுக்கு சொல்லித்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. அதுக்கு இந்த டாபிக் இந்த வீடியோவில் நான் அட்ரஸ் பண்ணுறேன். மினிமலிசம்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கண்ட்ரிக்கு இது புதுசு இல்லை. எல்லோரும் இப்போ ஃபாரின்லேருந்து அது கொண்டு வந்திருக்காங்க. நம்ம கண்ட்ரியில் இது முன்னாடியிலேருந்தே இருக்குது. அதாவது தமிழ்நாட்டில் பர்டிகுலராக முன்னாடி ஒரு பழமொழி இருக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, உண்ண உணவு, உடுக்க உடை, இருக்க இடம், இதுதான் மினிமலிசம். இது வந்து இப்போ நாளடைவில் ரொம்ப மாறி அது வந்து ஒரு ஃபாரின் கல்ச்சர் மாதிரி வந்துருச்சு. அப்படி இல்லைங்க, இந்த கான்செப்ட் ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா, நமக்கு என்ன தேவையோ அதை மட்டும் நம்ம வச்சுக்கணும். தேவையில்லாததை நம்ம வச்சுருந்தோம்னா அதை யாருக்கானும் கொடுத்துட்டு நம்ம இருக்கிறத வச்சு சந்தோஷமாக இருக்கலாம். அதுதான் இந்த ஃபுல் டாபிக். சரி, ஓகே, மினிமலிசம்ன்றது புரியாத பாஷையில் இருக்கிற மாதிரி இருக்கலாம். அது வந்து நம்ம டெய்லி லைஃப்பில் எப்படி ஃபாலோ பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் ஒரு கடைக்கு போகிறீங்க. கடைக்கு போகும்போது கிரெடிட் கார்டு எடுத்துகிட்டு போகிறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ இப்போ நீங்கள் அதை பார்க்கும்போது பார்க்குற பொருள்லாம் வாங்கணுன்ட்டு நமக்கு ஆசையாக இருக்கும். ஆனால் ஆசைக்கு முன்னாடி தேவையா அப்படின்னு நீங்கள் ஒரு செகண்ட் யோசிச்சிங்கன்னா அதுதான் மினிமலிசம். தேவை அப்படின்னா வாங்கிக்கோங்க, தேவை இல்லை, அந்த ப்ராடக்ட் வந்து நம்ம அதுக்கப்புறம் யூஸ் பண்ண மாட்டோம் அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா அந்த கான்செப்டை நீங்கள் அப்ளை பண்ணிட்டீங்கன்னு அர்த்தம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப ரொம்ப சிம்பிளான விஷயம். மினிமலிசம்னா பட்ஜெட் அது இதுன்னு சொல்லி நிறைய கன்ஃபியூசிங்காக இருக்கும். பட் அப்படி இல்லை, இது ரொம்ப ரொம்ப சிம்பிளான கான்செப்ட். உங்களுக்கு இது தேவையா தேவையில்லையா அப்படிங்கிறத நீங்கள் டிசைட் பண்ணுறது மட்டும்தான் மினிமலிசம் கான்செப்ட். ஸோ உங்களுக்கு எல்லாம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்னொரு எக்ஸாம்பிள் வேணாலும் கொடுக்குறேன். இப்போ நீங்கள் சூப்பர் மார்க்கெட் போகிறீங்க. ஒரு லிஸ்ட்டு போடாமல் நீங்கள் சூப்பர் மார்க்கெட் போகிறீங்கன்னா அவங்க நிறைய ஆஃபர்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த ஆஃபர்ஸ்லாம் பார்த்தா நமக்கு ஆசையாக இருக்கும், நம்ம நிறைய வாங்கிட்டே வந்துடுவோம். வாங்கிட்டு வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் வந்து நிறைய பொருள் தேவையில்லாமல் இருக்கும். சரி, இப்போ ஒரு பாஸ்தா வந்து ஒன்று வாங்கினா ஒன்று ஃப்ரீ அப்படின்னு சொல்கிறாங்கன்னா நம்ம பாஸ்தாலாம் எப்போயாவது பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் அந்த ஃப்ரீ அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்ததுனால அந்த பேக்கெட் வந்து ஓப்பன் ஆகாமல் அப்படியும் இருக்கும். ஒரு மாதம் கழித்து பார்த்திங்கன்னா அது எக்ஸ்பைரி முடிஞ்சு நம்ம தூக்கி தான் போடுவோம். ஸோ அந்த காசு வந்து வேஸ்ட்டாக போகும். இந்த மாதிரி ஒன்று ஒன்றுத்துக்கும் நம்ம கரெக்டாக கால்குலேட் பண்ணி வாங்கினோம்னா நிஜமாகவே பட்ஜெட்டில் ரொம்ப அழகாக நம்ம குடும்பத்தை நடத்தலாம். இதுதான் வந்து நான் மினிமலிசமாக என் சேனலில் சொல்ல விரும்புகிறேன். ஸோ உங்களுக்கெல்லாம் வந்து ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதுதான் வந்து இன்றைக்கி நம்ம 2 மினிட்ஸ் பேசுகிற டாப்பிக்கில் நான் முடிச்சிருக்கேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா, இந்த டாபிக் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சங்கீதாஸ் லைஃப் ஸ்டைலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறுபடியும் ஒரு அழகான வீடியோவில் உங்கள் எல்லோரையும் மீட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். டேக் கேர், பை பை.